வணக்கம் வெல்கம் டு ஹைக்கு ஸ்டடி யூனிக் approach ஆஃப் டீச்சிங் டுடே 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல எக்சர்சைஸ் 7.1ல இருக்க 9th and 10th क्वेश्चन இந்த செக்ஷன்ல வந்து நாம பாக்க போறோம் 9th क्वेश्चन தி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் ஹாலோ ஹெமஸ்பியரிக்கல் வெசல் ஆர் 20 சென்டிமீட்டர் அண்ட் 28 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி ஓகேலா டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஆஃப் தி வெசல் ஆல் ஓவர் வெரி வெரி சிம்பிள் இப்போ இதுக்கு நான் டயக்ராம் வரைய போகிறேன் இப்போ பாருங்கள் ஹாலோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஹாலோன்னு சொல்லியிருக்காது நடுவில் வந்து ஓட்டம் இருக்கும் இந்த மாதிரி இருக்குமா அப்போது இதில் என்ன கொடுத்துருன்னு சொல்லி பாருங்கள் இன்டர்னல் டயாமீட்டர் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ரெண்டு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ டயாமீட்டரை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க இன்டர்னல் டயாமீட்டர் அப்படின்னா இது ஒத்து மொட்டமாக டயாமீட்டர் எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்ஸ்டர்னல் வெளியே இருக்க டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருங்க இன்டர்னல் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கொடுத்துருங்க நான் டுவெண்ட்டி எயிட் போட்டேன் சாரி ஃபார் திஸ் பார்த்திங்க இன்டர்னல் வந்து டுவெண்ட்டி சரிங்களா இன்டர்னல் வந்து டுவெண்ட்டி எக்ஸ்டர்னல் பாருங்க எனக்கு டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் எக்ஸ்டர்னல் கொடுத்துருக்காங்களா இப்போ இதுக்கான ரேடியஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேங்களா கொடுத்துருக்க கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு நான் எடுத்து எழுதுகிறேன் இன்டர்னல் டயாமீட்டர் இன்டர்னல் ரேடியஸ் அப்போது நான் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா வெல் பெருசா பெரிய ஆர் வந்து நான் எதை எடுத்துப்பேன் இதோட ரேடியஸாக இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இது கேபிட்டல் ஆறு அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன் அதே மாதிரி இந்த ரேடியஸ் இந்த ரேடியஸ் வந்து நான் எடுத்துப்பேன் இப்போ எனக்கு கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டூ டயமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ டயாமீட்டர் டிவைட் பை டூ டுவெண்ட்டி எயிட் டிவைட் பை டூ அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா எனக்கு ஃபோர்டீன் சென்டிமீட்டர் வந்துருச்சு இப்போ இதே மாதிரி ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டூ டயாமீட்டர் டிவைடட் பை டூ டயாமீட்டர் டுவெண்ட்டி டிவைட் பை டூ அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா எனக்கு டென் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஓகேங்களா அவ்வளவுதான் இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி தெளிவாக கவனிக்கணும் நெக்ஸ்ட் வார்டு அப்படின்னா என்ன கேள்விங்க அதாவது ஃபைண்ட் த காஸ்ட் டு பெயிண்ட்டு இந்த பெயிண்ட் பண்ண போகிறாங்களா ஓகேங்களா அட் ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் ருபீஸ் பைசாவில் கொடுத்துருங்க இந்த எவ்வளோ ருப்பீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வாடகை அம்ம்கோன்னு அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்போது ஓவராலாக பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்னென்ன வரும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் மேல இருக்க பாட் மேல இருக்க பாட் அப்படின்னா இப்போ இந்த பாட் நம்ம நான் பெயிண்ட் பண்ணுவோம் நடுவில் இது பாட்டிங்கன்னா ஹோட்டையாக இருக்கும் இந்த ஹோலாக இருக்கும் இங்கே பெயிண்ட் பண்ண முடியாது இப்போ இந்த பாட்டில் நம்ம இப்போ நான் ஷேட் பண்ணிக்க பார்த்தீங்களா இந்த பாட்டும் சேர்த்து பெயிண்ட் பண்ணுவோம் அப்போது பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும் இப்போ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள் கேர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் எனக்கு இந்த பாட் அப்போ ஓவராலாம் நான் கண்டுபிடிக்கிறேன் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் இந்த பாட்டை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த நடுவில் இருக்க பாட்டு வந்துடும் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் தேர்ட் சர்ஃபேஸ் ஏரியான்றது என்னது கேர்ட் சர்ஃபேஸ் ஏரியான்றது எனக்கு இந்த ஸ்பியரில் பாதி அப்போ ஒரு ஸ்பியர் அப்படின்னா எனக்கு ஃபோர் பையார் ஸ்கொயர் தான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா இப்போ இதில் பாதி அப்படின்னா டூ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஏன்னா உள்ளே ஓட்டை இருக்குதுல்ல பார்த்தீங்கன்னா ஹாலோ ஓட்டை இருக்குது அதனால் இந்த இதுவும் வரும் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர் நான் பையாமல் எடுத்தால் ஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி வருதா இப்போ இதில் பாருங்கள் இப்போ ஓடம் கொண்டு அப்படின்னா எல்லாத்துலேருந்தும் வந்து பையன் நான் காமனாக வெளியேடுக்க போறேன் பைய நான் காமனாக வெளியேடு அப்படின்னா டூ ஆர் ஸ்கொயர் பிளஸ் டூ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி வருதா இப்போ இதில் இருந்து பார்க்கும்பொழுது பை இங்கே பாருங்கள் டூ பை ஆர் ஸ்கொயர் அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது பை ஆர் ஸ்கொயர் டூ ஆர் ஸ்கொயர் இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் இப்போ த்ரீ ஆர் ஸ்கொயர்னு சொல்லி ஆயிடுச்சு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இங்கே டூ ஆர் ஸ்கொயர் மைனஸில் இருக்கு அப்போ மைனஸ் பண்ண அப்படின்னா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம ஓடேம் போடணும் அப்படின்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல பையோட வேல்யூனாது எனக்கு டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் அதுக்கப்புறம் த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஆரோடய அது ஆரோட வேல்யூ கேபிட்டல் ஃபோர்டீன் அப்போது வாட் எனக்கு ஃபோர்டீன் ஸ்கொயர் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஸ்மால் ஆரோட ஸ்மாலோட அது எனக்கு டென் என்ன வருது எனக்கு 10 ஸ்கொயர் இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 22 டூ டிவைடட் பை செவன் 3 த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஃபோர்டீன் ஸ்கொயர் என்ன அப்படின்னா 196 plus சிக்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி வருது அடுத்து பாருங்கள் ட்வெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் இந்த மல்டிப்ளை பண்ண போகிறேன் த்ரீ சிக்ஸா எயிட்டீன் ஒன் த்ரீ நைன்ஸா ட்வெண்ட்டி செவன் 28 எயிட் 3 1 ஒன்ஸா அப்புறம் என்ன வருது த்ரீ 1, ஒன் த்ரீ 3 ப்ளஸ் டூ வந்து ஃபைவ் அப்போது 588 எயிட்டி எயிட் ப்ளஸ் ஹண்ட்ரட் இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஓகேங்களா இப்போது இது என்ன வருது இந்த வேல்யூ நம்ம மல்டிபிளை பண்ணோம் டுவெண்ட்டி டூ இன்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் பை அது மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன் அதாவது ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டூ இன்டூ என்ன இருக்குது 22 டூ இன்டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ரெண்டு மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் இப்போ நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் டூ எயிட் ஏரியான்றதால சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போது ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ எனக்கு இத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து பெயிண்ட் பண்ணணும் இப்படி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண போகிறேன் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் எவ்வளோ ஜிண்ட் ஒன் ஃபோர் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க அப்போ நீ இத்தி நீ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா டேரக்டாக மல்டிப்ளை பண்ண போகிறேன் டூ ஒன் சிக்ஸ் டூ பாயிண்ட் டூ எயிட் இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னா எனக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட் செவன் டூன்னு சொல்லி வரும் எவ்வளோ ருபீஸ் ஆகும்

அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம் இதை வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் கூட நான் மல்டிலே பண்ணுவேன் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் கூட மல்டிலே பண்ண ஆன்சர் என்ன வருது பாருங்க டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ மல்டிப்ளை பண்ண அப்படின்னா இதை எனக்கு த்ரீ நாட் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் அப்படின்னு சொல்லி வருது ஓகேங்களா எவ்வளோ ரூபீஸ்னு சொல்லி வரும் பட் எக்ஸாக்டாக புக்கில் இந்த ஆன்சர் இருக்கு ஓகேங்களா நம்ம இந்த மாதிரி போனோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வரும் இன்கேஸ் யாரா கால்குலேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு மல்டிப்ளை பண்ணி நான் டிவைட் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா டேரக்டாக இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி போட்டாலுமே உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் அந்த அதுக்கான மார்க் வந்து கிடைச்சிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஷேப்டு அவுட்டர் போர்ஷன் ஆஃப் தி டேபிள் லேம்ப் ஹேஸ் டு பி பெயிண்டட் இந்த டேபிள் லேம்ப் பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஷேப் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னாது கோன்ல இந்த மாதிரி கோனா கோனை வந்து நான் விட்டிடுறேன் அப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேப்ல இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கேன் பாருங்க ஹேஸ் டு பி பெயிண்டட் இன்க்ளூடிங் த டாப் பார்ட் அப்போ எப்படி பெயிண்ட் பண்ண பாருங்க அப்போ இந்த இதை சுற்றி பெயிண்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த மேல் பாட்டும் பெயிண்ட் பண்ணனும் ஓகேங்களா கீல் பாட் கிடையாது இந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ண சொல்றாங்க ஃபைன் தி டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஆஃப் தி லாம்ப் அப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வெரி வெரி சிம்பிள் ஓகேங்களா இப்போ நான் கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை எடுத்து எழுதுங்க ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மேலே இருக்கிறது ஸ்மாலர் ஸ்மாலார் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு எனக்கு சிக்ஸ் சென்டிமீட்டர் ஓகேங்களா சிக்ஸ் சென்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் மீட்டரா இது சிக்ஸ் மீட்டர் ஓகேங்களா மீட்டரில் கொடுத்துருக்காங்க எம்முன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிக்ஸ் மீட்டர் இங்கே பார்த்துங்க சிக்ஸ் மீட்டர் அதுக்கப்புறம் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர்ன்றது எனக்கு டுவெல் மீட்டர் கொடுத்துற டேட்டா எழுதியாச்சா அதுக்கப்புறம் ஹைட்டுன்றது என்னது எனக்கு ஹைட்டுன்றது எயிட் மீட்டர் ஓகேங்களா இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இது சுற்றி பெயிண்ட் பண்ணணும் அப்போ சுற்றி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஏரியா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஓகேங்களா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் மேல் பாட்டை உட்காந்து இன்க்ளூட் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ மேல் பாட் அப்படின்னா இது உருண்டையாக இருக்கும் ரவுண்டாக தானே இருக்கும் மேல் பாட்டு அப்போ உருண்டையாக இருக்குது அப்படின்னா இது வந்து பையார் ஸ்கொயர் சர்க்கிளில் இருக்கிறதால பையார் ஸ்கொயர் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபஸ்ட்டு நான் இதை கண்டுபிடிக்க போகிறேன் கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃப்ரஸ்டம் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்ன இது எப்படி நேப் வச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன் கோனோட கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா நமக்கு பை ஆர் சொல்லி வரும் அப்போ இங்கே ரெண்டு ஆறு இருக்கா அப்போ பை ஆர் ப்ளஸ் பை ஆர்எல் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லி சொன்னேன் இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் பையும் எல்லோ காமனாக வேல்யூ எடுத்தேன் அப்படின்னா ஆர் பிளஸ் ஆர் த ஹோல் எல் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இந்த மாதிரி வரும் இப்போ இதில் எனக்கு என்ன தேவை எல்லோட வேல்யூ தேவை ஏன்னா வந்து எனக்கு ரெண்டு ஆறோட வேல்யூ இருக்குது ஹெச்ஓட வேல்யூ இருக்குது எல்லோட வேல்யூ தேவை பட் டு ஃபைன்ட் த வேல்யூ ஆஃப் எல் எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் ரெண்டு ஆர் இருக்குல்ல அதை மைனஸ் பண்ணணும் ஹெச் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் plus r மைனஸ் ஆர் த ஹோல் square இந்த மாதிரி வரும் இப்போ இந்த மாதிரி நான் substitute பண்ணேன் எனக்கு எல்லோரும் வேல்யூ ஈஸியாக கிடச்சிடும் எனக்கு எயிட் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆறுது டுவெல் மைனஸ் ஸ்மால் ஆர்னது சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இப்போ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் அதுக்கப்புறமா எனக்கு வரும் இப்போ தேர்ட்டி சிக்ஸ் அப்போல் டூ ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் இப்போ ரூட் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படினா எனக்கு ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ வந்து டென் அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு ஓகேங்களா டென் மீட்டர் அவ்வளோதான் முடியிருச்சு இப்போ நெக்ஸ்ட் நான் வாடம் கோணு அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வேணும் ரெக்கவர் சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் இது கூட நான் என்ன பண்ணிக்கணும் பை ஆர் ஸ்கொயர் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா தட்ஸ் ஆல் அப்போ த டோட்டல் ஏரியா டு பி பெயிண்டட் சுத்தி இருக்க ஏரியா வந்து கவுட் சர்ஃபேஸ் ஏரியா அதுதான் அப்போ பை ஆர் பிளஸ் ஆர் எல் பிளஸ் pi ஆர் ஸ்கொயர் அப்படியே சப்ஷிட் பண்ணுங்கள் என்ன வருது எனக்கு பை ஆர் ஸ்கொயர் இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வேல்யூ ஒன்று ஒன்றா எழுத போகிறேன் போலுது எனக்கு என்ன வருது பாருங்கள் 22 டூ டிவைடட் பை செவன் ஆரோட வேல்யூ கேபிட்டல் ஆரோடய வேல்யூ வந்து டுவெல் ஸ்மால் ஆரோடய வேல்யூ சிக்ஸ் த ஹோல் டென் ப்ளஸ் ட்வெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் ஸ்மால் ஆரோடய வேல்யூ மேலே இருக்கிறது ஸ்மால் ஆர் தானே அப்போ சிக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வருது இப்போ ஃப்ரம் திஸ் இதிலருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டுவெண்ட்டி டூ நீங்கள் டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் ஓவரெல்லாம் வெளியே நீங்கள் எடுத்தாலுமே நோ இஷ்யூஸ் அந்த மாதிரி கூட எடுத்து போடலாம் ஓகேங்களா இப்போ நான் தனித்தனியாக வேல்யூ நான் எழுத போகிறேன் இப்போ தனித்தனியாக வேல்யூ எடுத்தேன் அப்படின்னா டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் இன்டூ எயிட்டீன் ஒன் எயிட்டின்னு சொல்லி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் இன்டூ தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம் இதுக்கு வேல்யூ என்ன வரும்னு சொல்லி பாருங்கள் அதாவது அப்போது டுவெண்ட்டி டூ இன்ட்டு ஒன் எயிட்டி வித் இஸ் நத்திங் பட் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின் சொல்லி வருது டிவைடட் பை செவன் ஓகேங்களா ப்ளஸ் இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி டூ இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டூ இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் வந்து செவன் நைன்ட்டி டூ டிவைடட் பை செவன் இப்போ தனித்தனி நான் செவனால் டிவைட் பண்ணேன் அப்படின்னா அப்படி இல்லை நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஆட் பண்ணிக்கூடோ ஏன்னா எல்சிஎம் ஒன்றா இருக்கிறதுலாம் ஆட் பண்ணிக்கூட டிவைடாக செவன் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிங்க அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணுறேன் என்னென்ன த்ரீ நைன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ நைன் சிக்ஸ் ஜீரோ ப்ளஸ் செவன் நைன் டூ பண்ண எனக்கு என்ன வரும் எழுதுற பாருங்கள் த்ரீ plus சிக்ஸ் ஜீரோ ப்ளஸ் செவன் நைன் டூ அப்போ எனக்கு டூன்னு சொல்லி வந்துரும் ஃபிஃப்டீன் ஒன் செவன்டீன் ஒன் அப்போது ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ டிவைடட் பை செவன் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போது விச் இஸ் எனக்கு 678.85 செவன் எயிட் இப்படியே கூட நான் கேன்சல் பண்ணி காட்டுறேன் வேணா எனக்கு செவன் ஹம்ரிஸா செவன் சிக்ஸான்னு வரும் செவன் சிக்ஸாக எவ்வளோ வரும் எனக்கு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூவில் பேலன்ஸ் ஃபைவ் வருமா அப்புறம் என்ன வரும் செவன் செவன்ஸா ஃபார்ட்டி நைனா ஃபார்ட்டி நைன் எனக்கு சிக்ஸுன்னு சொல்லி வரும் அதுக்கப்புறம் செவன் எயிட்ஸா ஃபிஃப்டி சிக்ஸு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸில் நாலு சிக்ஸ் எனக்கு பேலன்ஸ் வரும் பாயிண்ட் வச்சேன் அப்படின்னா எனக்கு ஜீரோ அதுக்கப்புறம் செவன் எயிட்ஸாக ஃபிஃப்டி சிக்ஸு பேலன்ஸ் அகைன் எனக்கு ஃபோர்னு சொல்லி வருது பாயிண்ட் இருக்கிறதுனால ஜீரோ அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் அகெயின் எனக்கு ஃபைவ்னு சொல்லி வரும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போது சிக்ஸ் செவன் எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் செவன் இந்த மாதிரி வருது அப்போது சிக்ஸ் செவன் ரெண்டு ஜிட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் இ ஆன்சர் இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஏரியா இருக்குது அதாவது இந்த சுற்றி உள்ள ஏரியா ப்ளஸ் டாப் ஏரியா மொத்தமாக கண்டுபிடிச்சது எனக்கு எவ்வளோ வந்திருக்கு எனக்கு சிக்ஸ் செவன் எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது இப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் பண்ண ரெண்டு ரூபா அப்படின்னா இத்தினி பெயிண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு டூ நான் மல்டிஃபி பண்ணணும் தேர் ஃபோர் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் எவ்வளோ ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஒன் மீட்டர் ஸ்கொயர் இஸ் ருபீஸ் டூ அப்போ இத்தனி மீட்டர் ஸ்கொயர் அடு டேரக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க அப்போது ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து தனித்தனியாகவே சொல்லுங்கள் இன்ட்டு டூ பண்ணோம் அப்படின்னு எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க எனக்கு ஜீரோ ஒன் எயிட் டூ டூ எயிட்ஸாக சிக்ஸ்டீன் செவன்டீன் ஒன் அப்படியே போட்டுக்கிறேன் என்ன வரும் டூ எயிட்ஸாக சிக்ஸ்டீன் செவன்டீன் ஒன் அதுக்கப்புறம் டூ செவன்ஸ் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஒன் அதுக்கப்புறம் டூ சிக்ஸ் ஆ டுவெல் அப்போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் செவன் ஜீரோ இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் இன்னைக்கான செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ